Welcome to Mali's Kitchen. இன்னைக்கு ஒரு கேரள ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக செசாரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு அவள் பழம், நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் இது மட்டும்தான். சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்க்கு தேவையானது அவள் 1 கப்பு வெள்ளை உள், சிகப்பு உள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, வெள்ளை உள் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கால் மூடி திருவி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ 1-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர், இது வந்து நேந்திரம் பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து இந்த அவள் வந்து வறுத்துக்கணும். லைட்டாக நெய் போட்டுக்கோங்க, வெண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னு ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது வீட்டில் அவள் இருந்ததுன்னா டக்னி எதனால் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேந்திரம் பழமே போடணும்னு இல்லை, நீங்கள் எந்த பழம் இருந்ததுனாலும் போட்டுக்கோங்க. இதனால் தான் கொஞ்சம் வறுத்துட்டு பாருங்கள் அவள் இந்த கலர் வந்தோடனே. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குதுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதுலேயே வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. இது திடீர் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, இந்த சர்க்கரையும் போட்டுக்கோங்க. சக்கரை கலந்து வரையில் இந்த அவள் வறுத்து வச்சுருக்க அவளையும் போட்டு அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக பால் தொளிச்சுக்கும், பால் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, லைட்டாக ஊற்றிக்கிங்க, 1 கால் டம்ளர் அளவுக்கு. என்னென்னா இந்த அவள் வந்து வேகிறதுக்காக இந்த அவள் வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிக்கிறதுனால பொரித்து கலந்துக்கலாம். நான் வந்து ட்ரையாக ட்ரை ரோஸ்ட்டை வறுத்து பொரிச்சு மாதிரி வறுத்துட்டேன். பாருங்கள் தேங்காய், சர்க்கரை, பழம் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால இதோட சேர்த்து சாப்பிடும்போது இது வந்து அவள் வந்து நல்லா வெந்திருக்கணுங்கிறது கிடையாது, நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு, நல்லா வாயில் பட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்தால் போதும். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. குட்டிஸுகளுக்கு இந்த மாதிரி அதையும் நேந்திரம் பழம் செஞ்சு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டிஸுகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் எல்லாமே ஹெல்த்தியானதான். நேந்திரம் பழம் நல்லது, அவள் நல்லது.
கரும் சக்கரை தான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். கருப்பட்டி வேணுனாலும் கருப்பட்டி போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்த்த வேண்டாம். வந்து ரொம்ப ஈஸியான அவளோட அந்த பழம் இதெல்லாம் விற்று தேங்காய் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டனை அமுத்துங்க. இது ரொம்ப டேஸ்டியான. இதில் நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணுறதுனா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப நல்லா இதே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இனி அடுத்த டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.